ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பைப்பிங் ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக அழகாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி தரப்போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பின்னாடி டாட் பிடிக்கிறது வந்து லாஸ்ட்டாக ஒரு 4-5 பேர் கேட்டீங்க. அந்த டாட் வந்து பிடிக்கிறது எப்படின்னு சொல்லி டவுட் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. நிச்சயமாக இந்த வீடியோவில் அது சொல்ல முடியலை, நாளைக்கு சொல்கிறேங்க. நாளைக்கு ஏன்னா இதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நாளைக்கு அப்லோட் பண்ணுற வீடியோவில் நிச்சயமாக உங்களுக்கு அந்த டாட் பிடிக்கிறத வந்து சொல்லித்தரேன். மெஷர்மெண்ட்டில் நோட் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஷோல்டர், அப்புறம் நெக் லென்த், நெக் அகலம் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இது சிம்பிள் தான். பைப்பிங் மட்டுமே, அதாவது வந்து சேம் கிளாத்தில் பைப்பிங் மட்டும் அவுட்ரு லைனில் எப்படி வைக்கிறதுன்றது மட்டும் ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து நிச்சயமாக ஒரு டீசெண்டான, ஒரு ஃபஸ்ட் கிளாஸான, சூப்பரான லுக் கொடுக்குற ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் இது. நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஏதோ டவுட்டு தான் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நிச்சயமாக நான் உங்களுக்கு அது ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியும் நான் அப்லோட் பண்ணுற உங்கள் வீடியோலாம் டைரெக்டாக உங்கள் செல்லுக்கு வந்துடும். ஓகே, பார்க்கலாமா? அடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு கரெக்டாக சென்டர் வச்சுட்டு அப்படியே வந்து நீட்டாக ஒரு ட்ரேஸ் எடுத்துக்கலாம். நான் எப்படி ட்ராயிங் பண்ணியிருக்கணும் அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கங்க. ட்ரேஸ் எடுத்துகிட்டு அப்படியே நீட்டாக நம்ம எப்படி ட்ரேஸ் எடுத்துருக்கோம் அந்த மார்க்கிங்களே ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக கட் பண்ணிக்கங்க. நீட்டாக கட் பண்ணி எடுத்துடுங்க. அந்த அவுட்ரு பேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் அந்த மாதிரி நான் 1 இன்ச் வச்சுருக்கேன். அதனால் நீங்களும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் எப்படி கட் பண்ணுறேன், எந்த மாதிரி அயன் பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் நீங்கள் எல்லாமே ரொம்ப கவனமாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக புரியும். ஏன்னா பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்க முடியும். அதனால் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஓகே, ஓகே. இந்த மாதிரி சேம் கிளாத், அதே கலரில், அதே மெட்டீரியலில் அப்படியே அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிவிட்டு இது வந்து பைப்பிங்காக யூஸ் பண்ணுறேன். பைப்பிங் வந்து இந்த மாதிரி கிராஸில் வெட்டணும், அது உங்களுக்கு தெரியும். நம்ம சேனல் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கிராஸில் பயாஸில் கரெக்டாக ஒரு 1 இன்ச் அகலத்தில் ஃபுல்லாக வெட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பைப்பிங் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு வெட்டிக்கலாம். ஓகே, ஒன் பை ஒன்னாக ஃபுல்லாக ஜாயின் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக ஜாயின் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஜாயின் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத், அந்த எக்ஸ்ட்ரா அந்த பீசர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு த்ரெட்டு வச்சு ஒன் சைடு ஃப்ரெஷர் ஃபுட் குதிரை அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஏரியாவில் என்னென்ன மாவு யூஸ் பண்ணிங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சிங்கிள் குதிரை யூஸ் பண்ணி பைப்பிங் அடுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி குதிரையை மாற்றி நீட்டாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவ் வச்சு நல்லா டைட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்துகிட்டு நீட்டாக ஃபினிஷிங்காக பைப்பிங் வச்சுருங்க. ஃபுல்லாக பைப்பிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு நெக்குக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது நம்ம ஸ்லீவுக்கு பார்த்திங்கன்னா பைப்பிங் வச்சாலே போதும். பை ஸ்லீவ் டிசைனுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஸ்லீவ் டிசைன் கேட்குறீங்களா, அதுக்கு சொல்கிறேன். ஸ்லீவுக்கு வந்து பைப்பிங் நீங்கள் வச்சாலே போதும். முடிஞ்சால் டபுள் பைப்பிங் வைங்க, ரெண்டு கலர் இருந்தால் வைங்க, இல்லைனா சிங்கிள் பைப்பிங், சிங்கிள் கலரே போதும். ஓகே, நான் இது வந்து ட்ரேஸ் எடுத்துக்கிறேன், சரிங்களா? ட்ரேஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக மெட்டீரியல்லையே பைப்பிங் வைக்கிறோம் ஃபஸ்ட் டைம். எதுக்கானால் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதனால். ஏன்னா நம்ம கேன்வாஸ் வச்சு தான் மோஸ்ட்டாக பைப்பிங் அடிப்போம். பட் இதில் டைரெக்டாகவே கிளாத்லேயே நம்ம வந்து பைப்பிங் ரெடி பண்ணுறோம். புரியுதுங்களா? நல்லா பாருங்கள், உங்களுக்கு புரியும். நம்மளுடைய முன்னாடி போட்ட டிசைன்லாம் பாருங்கள், மோஸ்ட்லி எல்லாமே கேன்வாஸ் வச்சு தான் பைப்பிங் வச்சுருப்போம். ஆனால் இதில் டைரெக்டாக லைனிங்லே பைப்பிங் வைக்கிறோம். புரியுதுங்களா? ஏன்னா இது நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க. பட் இதுவும் ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். பட் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கேன்வஸ் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபினிஷிங் இருக்கும். பட் நம்ம ஒரு 4 டைம் 5 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணும்போது அந்த கேன்வாஸ் லைட் லூஸ் அடிக்கும். பட் இருந்தாலும் அந்த ஃபினிஷிங் அப்படியே இருக்கும், அதெல்லாம் எந்த டவுட்டும் இல்லை. பட் நமக்கு ஃபினிஷிங், நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு கஸ்டமர் அவங்க வந்து பார்க்கும்போது, அவங்க ஃபஸ்ட் டைம் வேர் பண்ணும்போது அது லுக் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து பைப்பிங், கேன்வாஸ் இதெல்லாம் மிக்சிங்கில் போட்டு பண்ணுறோம். இன்னொரு மேம் வந்து ரவுண்ட் நெக்கில் லேஸ் சிம்பிள் டிசைன் கேட்டிங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் பண்ணுறேன். டாட் பின்னாடி டாட் பிடிக்குன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த டாட் பிடிச்ச வீடியோ அதுவும் நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வேறு என்ன கேட்டிங்க, சண்டே உங்களுக்கு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வந்துடும், அதையும் பார்த்துக்குங்க. வேறு கொஸ்டின் எதுவும் கேட்டிருந்தீங்களா? வேறு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், வேறு ஒன்றும் இல்லை.
ஓகே. அவ்வளோதான், இந்த மாதிரி அடித்து திருப்பி பைப்பிங் நீட்டாக வச்சுடுங்க. பைப்பிங் அடிக்கும்போது கரெக்டாக அந்த பைப்பிங் அந்த எட்ஜ்லேயே கரெக்டாக அந்த லைனிங் மெயின் க்ளாத் ரெண்டையும் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி ஸ்டிச் போடுங்க ஓரத்துலேயே, சரிங்களா? அதுதான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக லைனிங்லேயே வச்சு பைப்பிங் அடித்து திரும்பும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா நெக் ஷேப் மாறிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அடிச்சிங்கன்னா மட்டும்தான் நீட்டாக வரும், அதையும் சொல்லிடுறேன். ஓகே, அவ்வளோதான், நீட்டாக வந்திருக்கு. அடுத்து பேட்ச், பேட்சுக்கெல்லாம் ஃபுல்லாக பைப்பிங் வைக்கணும். அதை எப்படி வைக்கிறேன், எந்த மாதிரி கட் பண்ணுறேன், எந்த மாதிரி அடித்து திருப்புகிறேன், இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். அதான், ஓகே, கரெக்டாக மேலே அந்த ரெண்டு பேட்சுக்குமே மேல் பக்கம் மட்டும் நீங்கள் பைப்பிங் வச்சா போதும். கொஞ்சம் ஆர்வ கோளாறில் இன்னொரு பேட்சுக்கு கீழே வச்சுட்டேன், அது கடைசியில் பிரிச்சிட்டேன், அதை பாருங்கள், உங்களுக்கே புரியும். சென்டர் சென்டர் மார்க் பண்ணிக்கங்க, மறக்காமல் சென்டர் மார்க் பண்ண மட்டும்தான் அந்த நெக் ஷேப் நமக்கு எப்போ எங்கே வருதுன்னு கரெக்டாக தெரியும், இல்லைனா நம்ம மாற்றி வச்சுருவோம், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. ஓகே ஓகே, பார்த்தீங்களா, கீழே வைக்கக்கூடாது, கீழே வச்சு பட் வச்சுட்டேன். ஓகே, ஏதோ ஒரு திங்கிங்கில் வேறு ஏதோ டென்ஷன் வந்திருக்கும், மபோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓகே, அதை கடைசியில் பிரிச்சுருவேன், ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்போ நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா, பைப்பிங் இதை வைக்கக்கூடாது. அந்த மாதிரி சென்டர் கட் பண்ணிக்கங்க. ஓகே, பிரிச்சு பார்த்தீங்களா, பிரிச்சிட்டேன். அடுத்து இந்த சைடு பேட்ச்க்கு உள் பக்கம் மட்டும் பைப்பிங் வைங்க, வெளிப்பக்கம் பைப்பிங் வைக்க வேண்டாம், ஏன்னா நம்ம லைனிங்கில் பைப்பிங் வச்சாச்சு. ஓகே, ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நிறைய பேர் டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவீங்க, அதை நமக்கு சொல்ல தேவையில்ல, பட் இருந்தாலும் சொல்லிடுறேன். நான் போடுற மெஷர்மெண்ட்லாம் அந்தந்த ப்ளவுஸுக்கு வரும், பட் நீங்கள் இது எல்லா மெஷர் எல்லா ப்ளவுஸுக்குமே எல்லா டிசைன் ஐ மீன் எல்லா சைஸுக்குமே இந்த டிசைன் நீங்கள் அப்ளை பண்ணலாம், அது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்ல. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் 2 இன்ச் அகல வைக்கிறேன்னிங்கன்னா, உங்களுடைய அளவு ஒருவேளை 3 இருக்கலாம், ஐ மீன் ஷோல்டர் நெக் அகலம் 3 இருக்கலாம், நீங்கள் அப்படி எப்படி வேணால் அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? உதாரணத்துக்கு ஷோல்டர் 6 இன்ச்னா நீங்கள் நெக் ஒன்றே அகலம் ஒரு 2.5 அந்த மாதிரி வைங்க. ஷோல்டர் அகலம் 5.5 இன்ச்னா ஒரு 2.5 அந்த மாதிரி வைங்க. அந்த மாதிரி கொஞ்சம் டிஃபர் ஆகும், அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? இது சும்மா ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அதை அப்படியே வச்சு பதிச்சிட வேண்டியதான், பதிச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். இதே அப்படி தான் கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டிச் அந்த நம்ம எப்படி பைப்பிங்கில் அடிச்சிருக்குமோ அப்படியே பைப்பிங் வச்சு அடிச்சிடலாம். இந்த ப்ளவுஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு 500 ரூபீஸ் சார்ஜ் பண்ணலாம் நிச்சயமாக, ஏன்னா இதில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் ஒரு 500 ரூபா சார்ஜ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும், 500 ரூபா சரியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் இருக்கிற ஏரியா கொஞ்சம் எல்லா நிஷயம் நிறைய விஷயங்கள், அது உங்கள் ஏரியா பொறுத்த மாதிரிலாம் ஒரு சில பேர்லாம் 2000 கூட வாங்குகிறாங்க, ஒரு சில பேர் 1500 ரூபீஸ் எனக்கு தெரிஞ்சு 1500 ரூபா வாங்குற 1500 ரூபா வாங்குகிறாங்க எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். ரொம்ப மெயின் சிட்டி, ரொம்ப மெயினான சிட்டியில் 2000 கூட வாங்குறாங்க, பட் நம்ம வந்து 500 ரூபீஸ் வாங்குகிறோம், ஏன்னா அது நானே கட் பண்ணுறேன், நானே ஸ்டிச் பண்ணுறேன், என்னோடய ஓன் ஷாப், எல்லாமே கொஞ்சம் காஸ்ட் வைஸ் எனக்கு செலவெல்லாம் கம்மி தான், அதனால் நான் அவ்வளோ பண்ணால் போதுன்னு நினைக்கிறேன். பட் ஒரு சில பேர் வாங்குறாங்க, அது ஒன்றும் தப்புன்னு சொல்ல வரல, பட் அவங்க இருக்கிற ஏரியா அவ்வளோ அப்படி இருக்கும், ஏன்னா லைனிங் ப்ளவுஸு கிட்டத்தட்ட 450-600 கூட வாங்குறாங்க, சாதா லைனிங் ப்ளவுஸ் வாங்குறாங்க ஒரு சில ஏரியாவில் வாங்குறாங்க. பட் வாங்குற தப்பு இல்லை, வாங்கட்டும், நல்லா இருக்கட்டும், அது ஒன்று நம்ம சொல்ல வரல. பட் இந்த நம்ம ஏரியாவில் அவ்வளோதான், எல்லா பக்கமும் நான் மட்டும் இல்லைங்க, எல்லா பக்கமும் அவ்வளோதான் வாங்குறாங்க, ஸோ நம்ம ஏரியாவில் அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிட்டிக்குள்ளே ரொம்ப மெயின் சிட்டிக்கில் போனால் 400 ரூபா 450 ரூபா வாங்குறாங்க எங்கள் கோயம்புத்தூர்லேயே, ஸோ அதையும் சொல்லிடுறேன், ஏன்னா நம்ம அதையும் சொல்லிடலாம் கிளியராக.
ஓகே, அப்படியே வச்சு ஃபினிஷிங் பண்ண முடியும் தான். கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சுது. அப்படியே அப்படியே சைடில் அங்கே இங்கே ஒரு ஃபினிஷிங், அங்கே ஒரு ஃபினிஷிங், அது உங்களுக்கு தெரியும், பார்க்கும்போது நல்லா புரியும். இதில் உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தால் கேளுங்கள், நிச்சயமாக இதே மாதிரி இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த இந்த டிசைனில் மோஸ்ட்டாக நிறைய கஸ்டமர் கேட்குற டிசைன், இதெல்லாம் பாப்புலர், ரொம்ப 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 பாப்புலராக போயிட்டுருக்க டிசைன் இந்த மாதிரிலாம். இந்த மாதிரி பைப்பிங் மட்டுமே வச்சு சேம் கலர் கிளாத்தில் பைப்பிங் மட்டும் கான்ட்ராஸ்ட்டாக கேட்குற கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் நிச்சயமாக. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதே மாதிரி ஸ்டைலில் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்கள், மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த மாதிரி நிறைய வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு டிசைன், உண்மையாகவே ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. நான் ஸ்டிச் பண்ணேன் அப்படினால சொல்லலை, நீங்களே சொல்லுங்கள், நல்லாயிருக்கு. ஓகே, அப்படியே ஸ்டிச் போடணும். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வச்சு பார்த்துடணும். ஒரு டேபிளில் கூட உதாரணத்துக்கு நீங்கள் வீட்டில் டேபிள் கட்டிங் டேபிள் இருந்தால், இல்லைனா அந்த மிஷினோட இந்த பக்கம் தள்ளி கரெக்டாக ஷேப் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட ஷேப் மாறிடும், நல்லா இருக்காது. ஓகே, சூப்பராக வந்திருக்கு. இந்த டாட் மட்டும் பிடிக்கலைங்க, டாட் 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 டாட்னு ஒரு நாலஞ்சு டைம் மெசேஜ் பார்த்தேன், கமெண்ட்ஸ் பார்த்துட்டேன், டாட் மட்டும் பிடிக்கல. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு டாட் பிடிச்சி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணலாம். தேங்க்யூ.